வீடியோ போட்டு எவ்வளோ நாளாச்சு சார்? 12169. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து வீடியோ போடல. அவ்வளோதான், இவ்வளோ போனால் 2 வருஷத்துக்கு மேலே நான் வீடியோ போடல. அது வேறு விஷயம். ஒரு சில பர்சனல் விஷயத்துனால என்னால் வீடியோ போட முடியும். அது வந்து ஒரு மெயின் சொல்லுவேன். வேறு என்ன, இது வந்து சும்மா ஒரு பழைய ஹெட்ஃபோனு, அதை வச்சு இப்போ மைக் மாதிரி சும்மா அதை வச்சு பேசிக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு ஒரு நாய்ஸியை வச்சு நான் அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இந்த 2 வருஷத்தில் நம்ம வீடியோ போடாததுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பர்சனல் விஷயன்றதுனால என்னால் அந்த வீடியோ போட முடியும். அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இந்த கேப்பில், இடைப்பட்ட நிறைய கேப்பில் வந்து நான் ஒரு சில விஷயங்களில் வந்து அடிபட்டேன். இந்த செகண்ட் இயரில் முடிஞ்சு தேர்ட் இயருக்கு போடா, அப்போ தெரியுண்டா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம் தெரியுமா. ஆனால் அது அப்படியே அது வந்து ட்ரூ தான். அது ஒரு சில பேர் அதை நம்ப மாட்டாங்க, ஒரு சில பேருக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது தேர்ட் இயருக்கு போய் ஒரு சில விஷயத்தில் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நிறைய வந்து நமக்கு புரியுது. ஒரு சில விஷயத்தில் வந்து ரொம்ப அஃபென்ஸாக இருக்கக்கூடாது, நிறைய விஷயத்தில் வந்து நம்ம ஓவராக ஃபோக்கஸ் ஆகக்கூடாது, நமக்கு தேவையானது ஒரு சில விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுப்பட்டு திருந்தாங்க. அப்படியும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், ஐ வில் லேர்ன். இப்போ ஒரு சில டிப்ரெஷன் எல்லாமே தாண்டி இப்போ மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த யூடியூப்புக்கு மறுபடியும் வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கேப் இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். என்னமா வந்து இருக்கிறது ஒரு 400 கூட இருக்கிற சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் அவங்களும் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருக்கீங்க பார்த்தீங்களா? அதில் வந்து எப்பா வேறு லெவலு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க வேறு லெவல். ஆனால் ஒரு சில வீடியோக்கெல்லாம் 900 மேலே வீடியோ வியூஸ் போயிருக்கு, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பேர் 400 தான். சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த வீடியோலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இப்போத்துலேருந்து இந்த சேனலோட லோகோ மாறுது, எல்லாமே மாறுது, நம்ம கண்டென்ட்டும் மாறப்போகுது. அதனால் டெக் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு டைமுங்கிறது தான் கிடையாது, எந்த நேரத்தில் வேணால் நம்ம வந்து நெட் இருக்குதா அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். நிறைய ஷார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு அனுப்ப போகிறேன். தென் வீக்லி ஒரு லாங் வீடியோ போகலாம். அந்த வீக்கில் வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம டீகோட் பண்ணுறது இல்லை மீம் ரிவ்யூ பண்ணுறது அது எதுன்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச அளவு பேசணும். ஏன்னா முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து போய் உட்காந்துருவேன், உட்காந்துட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இப்படி தான் இருப்பேன், நிறைய இருந்து ஜாலியாக அப்படியே நார்மலாக பேசுவேன். அந்த வீடியோவுக்கு நம்ம அப்படி உட்காந்ததுக்கப்புறமா அப்படியே நான் வந்து ஓகே நான் வீடியோ பார்க்குறோம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் இப்போ அந்த 2 இயர்ஸ் அதுக்கப்புறம்னா, சரி ஓகே எதுக்கு நம்ம வந்து நடிக்கணும், நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி தானே நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம இந்த யூடியூப் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்குறோம் அப்படின்றனால நம்ம நார்மலாக நான் அதை ஒரு எப்படி அப்படியா நார்மலாக பேசுகிறேன் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில டிப்ரெஷன் வந்து எனக்கு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் யூடியூப்பில். ஜே கே தமிழ் இருக்காரு, அவர் வீடியோஸ், ஜே கே ப்ரோ அவர் வீடியோலாம் பார்ப்போம். இப்போ அவருக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்ணீஸ்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபேன், அவ்வளோதான். சும்மா பார்க்குறது பார்த்து ஒரு சில அது அவர் கொடுக்குற ஒரு சில மோட்டிவ் அந்த ஒரு சில வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் மைண்டு வந்து ரிஃப்ரெஷ் ஆச்சு. ஓகே மறுபடியும் நம்ம வந்து ஓரளவு பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபெக்டை போது நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன் ட்ரை பண்ணால் எதுவும் கிடைக்காதான், என்ன ஓரளவு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இந்த இதுலேருந்து சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறப்பே லோகோ மாதிரி இருக்கும், சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் பேனலும் மாறி இருக்கும். வேறு என்னென்னா, வேறு என்னடா எல்லாம் சொல்லிட்டேனா, எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, எதுவும் இல்லை. நேரம் ஒருத்தன் வேணால் இங்கிட்டு வந்திருப்பான், இங்கிட்டு வந்தவன்ட்டு அப்படியே அந்த லோகோ, புது லோகோ இங்கிட்டு வந்திருக்கும், அந்த லோகோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க, கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். வேறு என்னடா, எதுவும் இல்லை, வந்துச்சோ இல்லையோ நானே இப்போ எடிட்டில் தான் கரெக்டாக பண்ணணும் இந்த விஷயத்தையும். ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக நம்ம வீடியோ போடலாம். ஷார்ட்ஸ் வந்து டெக்கு சம்மந்தமாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அப்லோட் பண்ணது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மெயினான ஒரு ரீசனாக வந்து அதை ஒரு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி ஒரு லாங் வீடியோவை நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அடிக்கடி நான் வந்து அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஒரு மந்த்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து 4 வீடியோ நம்ம வந்து மீமு கண்டென்ட்டு ஒரு ட்ரெண்டிங்கு அதெல்லாம் பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அந்த ஷார்ட்ஸில் போகிற வந்து ஒரு சில டெக் விஷயங்களை, முக்கியமான ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதை ஒரு லாங் வீடியோவை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என்னென்னா,
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாட்ச் எதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம். போயிட்டு வாங்க, பாய்.